நாராயணாய வித்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டூர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் மே மாதம் சித்திரை வைகாசி மாதங்கள் இணைந்த மாதம் மே மாதத்தில் சூரியன் தனது உச்ச வீட்டில் இருந்து உழைப்பின் வீட்டிற்கு நுழைகிறார் அரசனுக்கு உரிய கோலாக கருதப்படும் சூரியன் உழைப்பிற்கு உரிய வீட்டில் அமர்வதால் அரசன் முதல் சாமானியன் வரை அனைவரும் உழைக்க வேண்டிய காலமாக அமைந்துள்ளது சாமானியனையும் உழைப்பினால் சாதிக்க வைக்கும் மே மாதம் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் பண வரவு அதிகரிக்குமா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் சூரியன் ராகு ரிஷபத்தில் புதன் துலாம் ராசியில் கேது கும்ப ராசியில் செவ்வாய் சனி மீன ராசியில் சுக்கிரன் குரு என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன கிரகங்களின் இடப்பெயர்ச்சியை பார்த்தால் சூரியன் மேஷத்தில் இருந்து பதினைந்தாம் தேதி ரிஷபத்திற்கு மாறுகிறார் சுக்ரன் மே பதினேழு செவ்வாய் மீன ராசிக்கு மாறுகிறார் இருபத்தி மூணாம் தேதி சுக்கரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தை பொறுத்து உங்கள் ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் கிரகங்கள் பயிற்சி அடைவதை வைத்து மாத பலன்கள் கணக்கிடப்படுகின்றன நவ கிரகங்களில் இருக்கும் அமைப்பை பொறுத்து சுப மற்றும் அசுப பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டாகின்றன அந்த வகையில் சுபகிருத ஆண்டின் ஆங்கில மாத கணக்கின்படி மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் உண்டு என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி பாதங்கள் வரை பிறந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் உங்கள் ராசியில் புதன் வக்ரம் அடைகிறார் கேது பாக்கியஸ்தானத்தில் சனி தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்ரன் அயனசயன பூகஸ்தானத்தில் ராகு சூரியன் சந்திரன் என கிரகங்கள் வளம் வருகின்றன கிரக மாற்றம் மே நான்கு அன்று புத பகவான் வக்ர நிலைமையில் மேஷ ராசிக்கு மாறுகிறார் மே பதினைந்து அன்று சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு மாறுகிறார் மே பதினேழு செவ்வாய் பகவான் ராசிக்கு மாறுகிறார் மே இருபத்தி நான்கு சுக்கர பகவான் சமாளிக்கும் ரிஷப ரிஷபராசியினரே இந்த மாதம் காரியத்தடை ஏற்படலாம் மனதில் ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சாமர்த்தியமான பேச்சை கை கொடுக்கும் பணவரத்து திருப்தியாக இருக்கும் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும் மரியாதை அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும் ரிஷபராசி அன்பர்களின் குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய நபரை சந்திப்பீர்கள் உங்கள் மனதில் காதல் மலரும் இந்த மாதம் காதலை பொறுத்து இனிமையான மாதமாக இருக்கும் திருமணமான தம்பதிகள் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஆதரவாக இருப்பார்கள் அக்கறையும் கவனிப்பும் அந்யோனத்தை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் இருக்கும் சிலருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் குடும்ப சூழல் இணக்கமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் ரிஷபராசி திருமண உறவில் நல்லிணக்கம் காண லட்சுமி பூஜை செய்யுங்கள் ரிஷபராசி அன்பர்களின் நிதி நிலையை பற்றி பார்க்கலாம் இந்த மாதம் உங்கள் கையில் பணம் தாராளமாக புழங்கும் நீங்கள் வளமாக வாழ்வீர்கள் உங்கள் வருமானம் பெருகும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் உங்கள் முதலீடுகள் மூலம் நீங்கள் லாபம் காண்பீர்கள் இந்த மாதம் நீங்கள் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்களே உங்களின் நிதிநிலை மேம்படஸ்பதி மற்றும் புதன் பூஜை செய்யுங்கள் ரிஷபராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்க

காவல்துறையில் இருப்பவர்கள் தங்கள் தொழிலில் சில சலுகைகளை பெறலாம் ஐடி பணியில் பணிபுரியவர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவீர்கள் கலைத்துறை மற்றும் பொழுதுபோக்கு துறையை சார்ந்தவர்கள் அங்கீகாரமும் பாராட்டும் பெறுவீர்கள் ஒரு சிலர் தங்கள் துறையில் சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள் வங்கி கணக்கில் மற்றும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும் ரிஷவராசி அன்பர்களின் ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கலாம் உங்கள் ஆரோக்கியம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சிறு சிறு உபாதைகளை நீங்கள் சந்திக்க நேரும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதன் மூலம் நீங்கள் அவற்றில் இருந்து இருந்து தப்பிக்கலாம் நோய்கள் வந்தாலும் விரைவில் குணமாகி விடும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது உடற்பயிற்சி மற்றும் மனதை அமைதியாக வைப்பதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் தக்க வைத்துக் கொள்ளலாம் ரிஷபராசி அன்பர்களே உங்களின் ஆரோக்கியம் மேம்பட சுக்கரன் பூஜை செய்யுங்கள் ரிஷபராசி அன்பர்களின் மாணவர்களை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசி மாணவ மாணவியர்கள் இந்த மாதம் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் ஆராய்ச்சி அல்லது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களும் சிறந்து விளங்குவார்கள் பொறியியல் மற்றும் மருத்துவ மாணவ மாணவியர்கள் தங்கள் துறையில் பிரகாச போட்டி தேர்வுகள் மற்றும் நுழைவு தேர்வுகளை மாணவர்கள் எளிதாக எழுதி தேர்ச்சி பெறுவார்கள் விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் ஒரு சிலர் வெளிநாடு சென்று படிப்பார்கள் ஒரு சிலருக்கு கல்வி கிடைக்கும் அன்பர்களின் பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் திறமையான பேச்சின் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் காரை தடைகள் நீங்கும் மனதில் இருந்து சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல்கள் சாதகமாக வரும் ரிஷபராசி அன்பர்களின் கலை துறையினரை பற்றி பார்க்கலாம் கடன் விவகாரங்கள் கட்டு புதிய ஆடர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலன் தரும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும் ரிஷபராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் உள்ளவர்கள் கோபமாக பேசுவதை தவிர்ப்பது நல்லது மேல்மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் கவனம் தேவை ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு கண்களில் காந்த சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் வகையில் கிரகங்கள் வளம் வருகிறார்கள் எதிர்பார்ப்புகள் விலகும் பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் வீடு மனை வாங்க பிராப்தி ஏற்படும் பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீர்கள் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது நல்லபடியாக நடக்கும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீகும் கணவன் மனைவி இடையே கருத்து வேற்றுமை அகலும் உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் கலைத்துறைகளை சார்ந்த துறையில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறுவீர்கள் அரசியல் துறையினருக்கு அலைச்சல் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் இருந்த மன நீங்கும் பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி ஆர்வமாக படிப்பீர்கள் ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திர பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் பிரத்யாங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டமும் நீங்கும் எதிர்பார்ப்புகள் அகலும் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அகலும் மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது வெளிவட்டார தொடர்புகளில் நன்மையை கொடுக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் எடுத்த வேலை செய்து முடிப்பதற்கு திட்டமிடுவது நன்மை தரும் குடும்பத்தில் இருப்பவர்களால் சந்தோஷம் உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேற்றுமை வராமல் இருக்க மனம் விட்டு பேசுவது நல்லது பிள்ளைகளின் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்று யோசனை செய்தவர்கள் எண்ணம் ஈடேறும் பெண்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை கலைத்துறையினருக்கு அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கருத்துக்களை பரிமாறும் முன் பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் அரசியல் துறையினருக்கு விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிவு

துரிதமாக நடக்கும் எதிர்பார்ப்புகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு நடக்கும் புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் தொழில் தொடர்பான சுப செலவு கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறிய வேலைக்கும் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அவர்களின் நலனுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் கணவன் மனைவிக்கிடையில் திடீர் இடைவேளை ஏற்படலாம் பிள்ளைகளின் அறிவுத்திறன் கண்டு ஆனந்தப்படுவீர்கள் அவர்களுக்காக செலவு செய்யவும் நேரிடும் பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகும் கலைத்துறையினருக்கு நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பம்

மற்றும் இருபது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் மே இரண்டு மூன்று நான்கு மற்றும் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்